வாங்க வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா முட்டை மசாலா செய்ய போகிறது. தேவையான பொருள் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 10-15 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன், ஒரு அரை தக்காளி, மஞ்சத்தூள், வத்தல் பொடி, சாம்பார் பொடி, இந்த குழம்பு மசாலான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மசாலா வச்சுருக்கேன், மல்லித்தூள் வச்சுருக்கேன், ஒரு 4 முட்டை வேக வச்சுட்ருக்கேன். இது நான் நாட்டுக்கோழி முட்டை தான் நாலுமே. இப்போ அது என்ன பண்ணலாமுங்கிறது பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிடுவோம். ஒரு டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டுருவோம். இப்போ வெங்காயத்தை வதக்கிட்டு என்னங்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டை போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த பூண்டை அதோடு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதக்கிட்டு என்னங்கிறத காட்டுவேன். இப்போ தக்காளி அதில் போட்டுக்கிடுவோம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை 4 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த தக்காளியை மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு அரை தக்காளி தான் போட்டிருக்கேன், ரொம்ப இல்லை. சும்மா ஒரு லேச வாசனைக்காக கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கணும்ல, புளிப்பு இல்லாமல் தான் நல்லா இருக்காதுல்லாம். அதனால் பாருங்கள் லேசாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். மசாலா சேர்த்து கொடுங்க. என்னென்னா உப்பு சேர்த்து கொடுவோம். உப்பு பாருங்க, உப்பு போட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள், வத்தல் பொடி, அப்புறம் அந்த குழம்பு மசாலா, இதெல்லாம் போட்டுருவோம் இல்லை. இப்போ இதை நல்லா ஒரு குண்டு கிண்டிடுவோம். நல்லா வாசனை கம்ப கம்ப நடிக்க பாருங்க இந்த பூண்டோட வாசனை. இப்போ நம்ம இது என்ன செய்யணும்னா கொஞ்சமாக முங்கு அளவுக்கு ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. இது நல்லா கொதிச்சு வரவும் கொதிச்சு நல்லா வத்தணும். ஏன்னா உப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வத்தவும் இன்னங்கிறது காட்டுறேன் பாருங்கள். பாருங்க இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த முட்டையை அதில் நம்ம சேர்த்து ஒரு 10 கிண்டி கொடுவோம். இதில் லாஸ்ட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போது லேஸ் அப்படி இருக்கு பாருங்க, முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யணுங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மல்லி இலை போடுவோம். மல்லி இலை போட்டுட்டு மசாலா ரெடி. கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த முட்டை மசாலா. செம்மையாக வந்திருக்கு. சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முட்டை மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி